हलो फ्रेंड्स नम चल सब्सक्रेबर नो हिल्स एपी बैक ड्राइव पड़नों मल पाद बैक ड्राइव पड़नों पी को एक्सप्लेन पड़ूंगन केटर सो पता वीडियो पाकपो ना इत वीडियो मूणु पुदा प्रचर फर्स्ट मल पैक मना विषय बैक पड़नों अंड मल पेरबी बैक ड्राइव पड़नों अंड मूणा मल पाद எப்படி பைக்க டிரைவ் பண்ணனும்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல மலை பகுதிகளுக்கு பைக்ல போக போறீங்கனா கம்பல்சரி நீங்க ஹெல்மெட் போட்டுக்கணும் உங்க பைக்ல பில்லியன் ரைடர் வராருனா கட்டாயமா அவரும் ஹெல்மெட் போட்டுக்கணும் அடுத்ததா பெரும்பாலான மக்கள் பைக் வாங்குன பிறகு ஸ்டைலுக்காக சைடு மிரர்ஸ் கழட்டி வெச்சிருவாங்க ஆனா சைடு மிரர்ஸ் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா ஹில்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது சைடு மிரர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ உங்க பைக்ல சைடு மிரர்ஸ் இல்லனா கட்டாயமா சைடு மிரர்ஸ் மாட்டிக்கிட்டு போங்க அதே மாதிரி உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு அந்த ட்ரிப் போக போறீங்கனா ஒரு 2 ல இருந்து 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க ரெகுலரா போற மெக்கானிக் கிட்டயோ இல்ல கம்பெனிலயோ கொடுத்து இந்த மாதிரி ஹில்ஸ்க்கு பைக்க கொண்டு போக போறோம்னு சொல்லி கிளட்ச் பிளேட் செயின் பிரேக்ஸ் இன்ஜின் ஆயில் ஸ்பார்க் பிளக் டயர் குவாலிட்டி ஏர் பிரஷர் இதெல்லாம் சரியா இருக்கானு பாருங்க அண்ட் முக்கியமா கிளட்ச் வயர் நல்லா இருக்கானு பாருங்க அதே மாதிரி ஆக்சலரேட்டர் வயர் நல்லா இருக்கானு பாருங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு உங்க பைக் சிட்டிக்குள்ள அண்ட் ஹைவேஸ்ல தோராயமா 50 கிலோமீட்டர் மைலேஜ் தருதுனா மலை பாதைகள்ல கண்டிப்பா உங்க பைக் அதை விட குறைவா தான் மைலேஜ் தரும் சோ அந்த ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி உங்க தேவைக்கும் அதிகமா பெட்ரோல் போடுறது நல்லது இரண்டாவது மலை பகுதிகளல ஏறும் பொழுது எப்படி பைக்க டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இங்க தான் எத்தனாவது கியர்ல பைக்க டிரைவ் பண்றதுன்ற சந்தேகம் வரும் பெரும்பாலும் ஹில்ஸ்ல ஏறும் பொழுது ஆவரேஜா 3rd கியர்ல போறது தான் கரெக்டா இருக்கும் ஒருவேளை அந்த மலை பாதை ரொம்ப செங்குத்தா இருக்குது அப்படினா கியரை கம்மி பண்ணி இரண்டாவது கியர்ல கூட டிரைவ் பண்ணலாம் ஏன்னா டார்க் அதிகமா கிடைக்கும் சோ ஹில்ஸ்ல ஏறும் பொழுது சமயத்துக்கு ஏத்த மாதிரி கியரை ஏத்தியோ இல்ல குறச்சியோ தாராளமா ஓட்டலாம் அதே மாதிரி ஹில்ஸ்ல டிரைவ் பண்ணும் பொழுது உங்க லேன்ல இருந்து பக்கத்து லேனுக்கு போக போறீங்கனா அதாவது உங்க பாதையில இருந்து பக்கத்து பாதைக்கு போக போறீங்கனா பின்னாடி அண்ட் முன்னாடி எந்த வாகனமும் வராத போது மாருங்க பட் முடிஞ்ச அளவுக்கு லேன் மாறாம ஓட்டிறது தான் நல்லது முக்கியமா டர்னிங்ல அதாவது திருப்பங்கள்ல உங்களோட லேன்ல தான் கட்டாயமா நீங்க உங்க பைக்கை திருப்பணும் டர்னிங்ல எப்பவுமே பக்கத்து லேன்ல போகவே கூடாது அது மிகப்பெரிய தவறு அண்ட் மலை ஏறும் பொழுது பண்ணக்கூடாத இன்னொரு தப்பு என்னன்னா முன்னாடி போற வாகனத்துக்கு ரொம்ப கிட்ட டிரைவ் பண்ணாதீங்க குறிப்பா கார் பஸ் லாரி இந்த மாதிரி வாகனத்துக்கு பின்னாடி போகும் பொழுது அதிகபட்ச டிஸ்டன்ஸ மெயின்டெய்ன் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் மலை ஏறும் பொழுது ஏதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்படியே பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ எந்த வாகனத்துக்கு பின்னாடி டிரைவ் பண்ணாலும் ஒரு 10 ல இருந்து 15 அடி இடைவெளி விட்டு போறது தான் நல்லது மூணாவது மலை பாதைகள்ல இறங்கும் பொழுது எப்படி பைக்க டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல காமனா எல்லாரும் பண்ற தவறு என்னன்னா பைக்க நியூட்ரல்ல அப்படி இல்லனா ஆஃப் பண்ணிட்டு ஹில்ஸ்ல பைக்க இறக்குவாங்க காரணம் என்னன்னா மைலேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பட் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க எந்த ஒரு ஸ்லோப்ல வாகனத்தை இறக்குறதா இருந்தாலும் கியர்ல தான் இறக்கணும் அதே மாதிரி கியரை போட்டுட்டு கிளட்ச புடிச்சுக்க கூடாது கட்டாயம் பைக் கியர்லயும் இருக்கணும் அதே மாதிரி கிளட்சும் ரிலீஸ்ல தான் இருக்கணும் இந்த மாதிரி டிரைவ் பண்ணும் பொழுது பைக் கஷ்டப்படுற மாதிரி உருன்னு சவுண்ட் வரும் பரவாயில்லை அதுதான் கரெக்ட் அப்படிதான் டவுன் ஹில்ஸ்ல பைக்க டிரைவ் பண்ணனும் அப்பதான் பைக்குக்கு டிராக்ஷன் அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி பைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் அண்ட் மலை பாதைகள்ல இறங்கும் பொழுது இறங்கிறதுக்கான உங்க லேன்ல தான் பைக்க டிரைவ் பண்ணனும் அதே மாதிரி டர்னிங்லயும் உங்க லேன்ல தான் பைக்க திருப்பணும் முக்கியமா டவுன் ஹில்ஸ்ல டிரைவ் பண்ணும் பொழுதும் மலை ஏறும் பொழுது சொன்ன மாதிரியே முன்னாடி போற வாகனத்துக்கு ஒரு 10 ல இருந்து 15 அடி இடைவெளி விட்டு தான் போகணும் கடைசியா ஒரு போனஸ் டிப்ஸ் என்னன்னா மலை பாதைகள்ல ஏறும் பொழுதும் சரி அதே மாதிரி மலை பாதைகள்ல இறங்கும் பொழுதும் சரி டர்னிங்ல எந்த வாகனத்தையும் ஓவர்டேக் பண்ணாதீங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோல நான் ஏதாவது முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்ணியிருந்தா அத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது இந்த மாதிரி ட்ரிப் போகும் பொழுது புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சிக்கட்டும் நன்றி